கிறிஸ்துவல் அன்பிற்குரியவர்களை குளித்துறை மறை மாவட்டத்தின் தேனருவி ஊடகம் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் திங்கள் கிழமை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக பணிக்கு அனுப்பக்கூடிய நிகழ்வை இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு எதற்காக இருவர் இருவராக அனுப்புகின்றார் நிச்சயமாக இரு நபர்களுடைய சாட்சியம் யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று எனவே தன்னுடைய இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி இந்த சமூகத்திலே ஒரு சாட்சியமுள்ள பணியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் மட்டுமல்லாமல் இந்த பணி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சி அல்ல ஒரு கூட்டு முயற்சி ஆகவே அருட்பணி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது துறவற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல ஆண்டவருடைய இந்த வார்த்தை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் மாறாக ஒரு கூட்டு பொறுப்போடு இல்லற வாழ்வில் இணைந்திருப்பவர்கள் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் இணைந்துதான் இந்த நற்செய்தி பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லுகின்றார் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதைப் போன்று நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஓநாய் என்று சொல்லுகின்ற வேளையிலே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான போராட்டங்கள் இந்த சமூகத்தில் இரையாற்றி சந்திக்கக்கூடிய பல்வேறு சவால்கள் இந்த உலகத்தில் நன்மைத்தனங்களை அடக்கி ஆளக்கூடிய பல்வேறு அநீதியான செயல்பாடுகளை இந்த ஓநாய் என்கின்ற அந்த வார்த்தையோடு தொடர்புபடுத்த முடியும் இந்த சூழ்நிலையிலே எவ்வாறு அனுப்பப்பட்டவர்களுடைய பணி இருக்க வேண்டுமென்றால் ஆட்டுக்குட்டிகளை போன்று பணி செய்பவர்களாக ஆண்டவரேசுவை குறித்து காட்டக்கூடிய ஒரு வார்த்தை கடவுளுடைய செம்மறி என்று ஆகவே ஆண்டவரேசு தன்னை ஒரு பலி பொருளாக தன்னை முழுவதுமாக கையளிக்கின்ற ஒரு மனிதராக இந்த அடக்குமுறைகள் இந்த அநீதிகள் நிறைந்த இடங்களிலே தான் பணி செய்தார் என்றால் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் இறை வார்த்தை அல்லது நற்செய்தி எவ்வாறு இப்படிப்பட்ட இடங்களிலே துணிவோடு கடந்து செல்லுகின்றது என்பதை இந்த நிகழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆண்டவர் ரேசு சொன்ன ஒரு முக்கியமான படிப்பினை சமாதானம் எந்த இல்லத்திற்குள் நீங்கள் நுழைகின்றீர்களோ அந்த இல்லத்தில் உள்ளவர்களிடம் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுங்கள் அமைதி விரும்புபவர்கள் அங்கிருந்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்த்தி கூறி அமைதி தங்கும் ஒருவேளை அமைதி எதிர்ப்பவர்களாக அவர்கள் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறி அமைதி உங்களிடமே திரும்பி வந்துவிடும் என்று சொல்லுகின்றார் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பில் ஏழை இடையர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி உலகத்தில் நல்மனம் படைத்தவர்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று ஆண்டவர் இயேசு அமைதியை கொடுப்பவராக இருப்பதை நாம் தன் அவருடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள முடிகின்றது இயேசு தன்னுடைய இறப்பிற்கு பிறகு சீடர்களை சந்திக்கின்ற வேளையிலும் இதோ என்னுடைய அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்துவதை நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே ஆண்டவரேசுடைய பணியின் ஒரு முக்கியமான அம்சம் மக்களுக்கு அமைதியை கொடுப்பதாக இருந்தது ஆகவே இன்று எங்கெல்லாம் இறைப்பணி நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் அமைதி இருக்க வேண்டும் அமைதி ஒரு சமூகத்தில் ஒரு பங்குத்தளத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது என்றால் மட்டும்தான் அங்கு இயேசுவனுடைய நற்செய்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள்பட முடியும் எங்கெல்லாம் அமைதி குலைகிறதோ எங்கெல்லாம் மக்களுடைய மன நிம்மதி குறைகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவனுடைய பிரசன்னமும் குறைந்து போகின்றது அண்டவர் இயேசுவனுடைய உடனிருப்பையும் நாம் காண இயலாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பிற்குரியவர்களே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவன் இறந்து விட்டான் என்கின்ற ஒரு மரண செய்தி பத்திரிகையிலே சொல்லப்பட்டது டைனமைட் இதை உருவாக்கிய அந்த சாவு வியாபாரி இறந்து விட்டான் என்கின்ற ஒரு செய்தி பத்திரிகையிலே கொடுக்கப்பட்டது அதை படித்த அந்த மனிதன் நான் வாழ்கின்ற போதே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்களே என்று சொல்லி மிகுந்த வேகத்தோடு மிகுந்த வருத்தத்தோடு அவர் நடந்து சென்றார் நடந்து செல்லுகின்ற வேளையிலே இந்த பத்திரிகை செய்தியினுடைய உண்மை நிலை என்ன இந்த உலகத்திலே பெரிய ஒரு மனிதன் என்று நான் பாராட்டப்படுகின்றேன் குறிப்பாக பல மக்களை அழிக்கக்கூடிய இந்த டைனமேட்டை நான் கண்டுபிடித்திருக்கின்றேன் ஆனால் இதன் வழியாக எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன இந்த சமூகத்தில் எவ்வளவு அமைதியற்ற நிலை ஏற்படுகின்றது என்று அவர் உணர்ந்து கொண்டு தன்னுடைய செயல்பாடு என்பது தவறானது என்பதை அவர் புரிந்து கொள்ளுகின்றார் எனவே தன்னுடைய இந்த சாதனையை கடந்து இந்த உலகத்திலே அமைதி பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு பரிசை மக்களுக்கு அறிவிக்கின்றார் இந்த உலகத்திலே அமைதியை கொடுப்பவர்கள் அமைதியான சூழலை உருவாக்குபவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசை ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய பெயரால் கொடுக்கிறேன் என்று அவர் மொழிகின்றார் அவர்தான் டைனமைட்டை கண்டுபிடித்த ஆல்ஃபிரட் நோபல் கிறிஸ்துவல் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்திலே நாம் பெறக்கூடிய சமாதானம் இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கின்ற அமைதிதான் உண்மையிலேயே ஆண்டவரை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது எங்கெல்லாம் குழப்பங்கள் நடைபெறுகின்றதோ எங்கெல்லாம் குழப்பங்கள் உருவாக்கப்படுகின்றதோ அங்கே ஆண்டவருடைய நற்செய்திக்கு இடமில்லாமல் போய்விடுகின்றது நம்முடைய வாழ்வை நாம் சிந்திப்போம் இயேசுவருடைய நற்செய்தியை சுமந்து செல்லக்கூடிய கருவிகளாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் அவர் செல்லவிருந்த இடத்திற்கு அவருக்கு முன்பாக நம்மை இந்த நற்செய்தியை சுமந்து செல்லக்கூடிய கருவிகளாக அவர் அனுப்பியிருக்கின்றார் ஆண்டவர் கொண்டு வந்த இந்த நற்செய்தியினுடைய முக்கியமான ஒரு பண்பு சமாதானத்தை கொடுப்பது நம்மால் இந்த சமூகத்தில் நாம் வாழக்கூடிய இடங்களில் சமாதானத்தை கொடுக்க முடிகின்றதா அல்லது சமாதானத்தை பறித்துக் கொள்ளுகின்ற எங்கெல்லாம் சமாதானத்தோடு இருக்கிறார்களோ அங்கே ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்குகின்ற உணர்வும் செயல்பாடுகளும் என்னிடம் இருக்கிறதென்றால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியிலிருந்து நாம் கடந்து செல்லக்கூடிய அந்த நற்செய்தியிலிருந்து தடம் செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம் நம்முடைய வாழ்வாலும் ஆண்டவர் இயேசுவனுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற நம்முடைய வார்த்தைகளாலும் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் உயிருள்ள சாட்சிகளாக தொடர்ந்து செயல்படுவோம் ஆமை ஜெபிப்போம் எங்கள் அன்பு ஆண்டவரே உம்முடைய பணியை செய்வதற்காக எங்களை இந்த உலகத்திலே நீர் படைத்திருக்கின்றீர் ஆண்டவரே உங்களுடைய பணியினுடைய ஒரு முக்கியமான பண்பு அமைதியை உருவாக்குதல் அமைதியை கொடுத்தல் இந்த அமைதியினுடைய கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும் எவ்வாறு புனித பிரான்சிஸ் அசியார் அமைதியின் தோதுவனாக என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று ஜபித்தாரோ அதுபோன்று எங்கள் ஒவ்வொருவரையும் அமைதியின் கருவிகளாக மாற்றும் எங்கெல்லாம் பகைமையும் போராட்டங்களும் குழப்பங்களும் நிறைந்திருக்கிறதோ அங்கே சமாதானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை நல்ல உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆமீன்